ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இசேவையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. இசேவையில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான ஐடியும் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. ஐடி வாங்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டு லாகின் பண்ணி உங்களுக்கான ஒர்க் வந்து நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்லயும் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஃபிங்கர் டிவைஸ் வந்து வைக்க சொல்லுவோம். உங்களுடைய ஃபிங்கர் நீங்க ஸ்கேன் பண்ணாதான் இப்ப ஒர்க் ஆகுது. ஸோ இப்ப நம்ம அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப முதல்ல எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுல கரெக்டா வந்து எனக்கு அந்த ஃபிங்கர் டிவைஸ் நான் போட்டு லாகின் பண்ண உடனே எனக்கான ஐடி ஓபன் ஆயிடுச்சு. நான் என்னோட இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் முதல்ல என்ன பண்றேன், ஆன்லைன்ல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆன்லைன்ல ஓபன் பண்ணிட்டு இதுல போயிட்டு இப்ப நான் TNEGA சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்டர் கொடுத்துட்டோம்னா, நாம என்ன பண்ணுவோம், இந்த TNEGA.TN.gov.in வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணோடனே இப்போ நம்ம எப்பயும் போல துறை உள்நுழைவு அப்படின்றத கிளிக் பண்ணி போவோம். இப்போ துறை உள்நுழைவு அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். துறை உள்நுழைவுன்றதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நான் லாகின் பண்றேன். லாகின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த ஐடி நீங்க ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா, TNEGA ஐடி. அந்த ஐடியை வந்து நீங்க இப்ப கொடுத்துட்டு உள்ள லாகின் பண்ணி போக போறீங்க. இப்ப நான் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கான ஐடியை வந்து எனக்கான ஐடி எப்ப நான் லாகின் பண்ணிக்கிறேன் உள்ளார. இப்ப எனக்கான ஐடியை நான் லாகின் பண்றேன். இப்போ எனக்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு அடுத்தது வந்து கேப்சா வந்து கொடுக்குறேன். கேப்சா கொடுத்துட்டு இப்போ லாகின் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ணவுடனே யூ ஹேவ் ஆல்ரெடி லாக்ட் இன் ஃப்ரம் தேர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வேறு இதில் லாகின் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இது மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து க்ளோஸ் லாக்ட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு எடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா வேற எங்கேயாவது லாகின் ஆயிருந்தாலும் நமக்கு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப வந்து பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இப்போ நான் கீழே இருக்கிற அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுக்கும்போது இந்த இடத்துல மேக் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா, இது கீழே செலக்ட் எனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபிங்கர் டிவைஸ் நீங்கள் என்ன காக்னேட் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மந்த்ரா ஆர்டி, இந்த ரெண்டு ஆர்டி தான் காமிக்குது. இதில் நான் மந்த்ரா ஆர்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ மந்த்ரா ஆர்டியை நம்ம எப்படி அதில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ மந்த்ரா ஆர்டியை நான் கிளிக் பண்ணிட்டேன். மந்த்ரா ஆர்டியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் இங்கே கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர்டி மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது இப்போ நான் கிளிக் பண்ணோம்னா கீழே எனக்கு இந்த டைம் ஓடுது பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இப்போ காமிக்கும் பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். மந்த்ரா எம்எஃப்எஸ் 100 ஏவிடிஎம் புட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த புட் யுவர் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னுடைய கைரேகையை வைக்கணும். இப்போ என்னுடைய கைரேகை வந்து நான் இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. என்னுடைய டிவைஸ் வந்து எனக்கு கைரேகை காமிக்குது. நாங்கள் போயிட்டு கிளிக் பண்ணலாம், எனக்கு கைரேகை வந்துடும். அப்படி நம்ம கைரேகையை கிளிக் பண்ணலாம், இது மாதிரி எரர் கேப்சர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் அது முதல்ல லாகின் பண்ணணும். இது எப்படி நீங்கள் மற்ற டிவைஸ் இப்போ நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க என்ன மாதிரியான டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த மந்த்ரா ஆர்டி 1.08 ஆர்டி சர்வீஸ் 1.08 இருக்கும். அதுக்கப்புறம் எம்எஃப்எஸ் 100 கிளைண்ட் சர்வீஸ் 9.0.3.8 சொல்லிட்டு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்எஃப்எஸ் 100 9.2.00 சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம இப்போ எங்கேருந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிங்கர் டிவைஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் போயிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை போயிட்டு மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். மந்த்ரா ஆர்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா இது மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஒன்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இப்போ மந்த்ரா டி கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மந்த்ரா டிரைவர் மந்த்ரா சாஃப்டெக்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இது கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி பேஜ் நமக்கு வரும். இந்த பேஜில் முதல்ல எடுத்தோம்னா இது மாதிரி இந்த கேப்சா வந்து கொடுத்துக்கோங்க. கேப்சாவை கொடுத்துக்கிட்டு அதில் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குதோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதில் தான் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் காமிக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணவே தேவையில்லை. டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேருமே காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த எம்எஃப்எஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க.
இப்போ உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க, என்னென்ன டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் இன்ஸ்டால் பண்ணதில் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் 100 1.0.8 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது எங்க இருக்குது 1.0.8ன்றது தோ இருக்கு பாருங்க. எம்எஃப்எஸ் 100 ஆர்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு சொல்லிட்டு இப்போ மேலே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த நியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கே கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்க, மந்த்ரா ஆர்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்எஸ் 100 சர்வீஸ் 9.0.38 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கு பாருங்க, தோ அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. இங்கே மூணாவது இடத்துல இருக்கு பாருங்க. மேலே ஃபர்ஸ்ட் இடத்துல நியூ கிளிக்காகவும், அடுத்தது ஒன்று ஒரு நியூ 1.0.4 கிளிக்காகவும், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தோ வருது பாருங்க, டவுன்லோட் எம்எஃப்எஸ் 100 கிளைண்ட் சர்வீஸ் 9.0.38 இருக்குது இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதையும் கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன காட்டுது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்எஸ் 100 9.2.0.00 சொல்லிட்டு காமிக்க பாருங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதையும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ இது எல்லாமே நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக நமக்கான வேலை முடிஞ்சிடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஷோவின் ஃபோல்டருக்கு நம்ம போகிறோம். இப்போ அதில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ மந்த்ரா ஆர்டி சர்வீஸ்ன்றதை நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன கேட்குதுன்னு பாருங்க. எ வெர்ஷன் ஆஃப் சர்வீஸ் வாஸ் டிடெக்டட், டு யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால் இட். இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குது, அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு அன்இன்ஸ்டால் ஆகுது. இப்போ மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ மறுபடியும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிரைவர் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்எஸ் 100 கிளைண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுவும் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி எனக்கு ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துக்குறோம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருவோன்னே அதுவும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்தது தேர்டு எம்எஃப்எஸ் 100 9.2.00 இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். டு யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால் இட்னு சொல்லிட்டு கேட்குது. ஏற்கனவே இருக்கிறது அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். நான் இப்போ உங்களுக்கு மாடல் பண்ணுறதுக்கே பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, அது எனக்கு ஒர்க் ஆகுது. ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். சிஸ்டமில் இப்போ எனக்கு இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. எம்எஃப்எஸ் 100 9.2.00 இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வரும். எம்எஃப்எஸ் 100 டெஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் கேப்சர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எம்எஃப்எஸ் 100 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான டிவைஸை மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுங்கள். அதில் இப்போ நான் என்னுடைய சிஸ்டமில் வந்து அந்த டிவைஸை நான் ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கேன், அதை மறுபடியும் ரிமூவ் பண்ணுறேன். அந்த கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறப்ப ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இன்ஷியலைஸ் கொடுக்குறோம். நாட் ஃபவுண்ட், ஸ்டார்ட் கேப்சர் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வருது. இப்போ மறுபடியும் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு டிவைஸ் நாட் ரெக்கக்னைஸ்டு, இது மாதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க, கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கான பாயிண்ட் இருக்கிறத மற்ற பாயிண்டில் பின் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு டிவைஸ் அட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது பாருங்க. இது மாதிரி நீங்கள் மற்ற பாயிண்ட்ல பின் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கான சீரியல் நம்பர் கரெக்டாக வந்துடும், உங்களுக்கான மேக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக காமிச்சிடும். இப்போ ஸ்டார்ட் கேப்சர் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் கேப்சர்ன்றதை கொடுத்தோடனே என்னோட இதில் லைட் எரியுது. இப்போ என்னுடைய டிவைஸில் லைட் எரிய உடனே இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணணும். இப்போ நான் ஸ்கேன் பண்ண மட்டும்னா மறுபடியும் காட்டாது. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் கேப்சர் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கேப்சர் கொடுத்துட்டு ஃப்ரேம் ஒர்க் இஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஸ்டார்ட் கேப்சர் கொடுக்குறோம். இப்போ நான் என்னுடைய கைரேகையை அங்கே வைக்கிறேன். கைரேகை வைக்கும்போது அதை காட்டுது பாருங்கள், சிஸ்டமில் என்னுடைய கைரேகை காமிக்குது.
இப்போ கேப்சர் சக்சஸ் ஃபிங்கர் டேட்டா இஸ் சேவ்டு அட் அப்ளிகேஷன் பாத் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கு டிவைஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கான அந்த டிஎன்இஜி ஐடியில் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது இப்போ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மந்த்ரா ஆர்டியை கொடுத்துட்டு இப்போ கீழே மறுபடியும் அதை கேப்சர் ஃபிங்கர் டிவைஸ் கொடுக்குறேன். புட் யுவர் ஃபிங்கர் இப்போ மறுபடியும் காமிக்கிது பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் வேறு யாரும் இ சேவை யூஸ் பண்ணிவிட்டு இ சேவைக்கான ஐடியை வந்து லாகின் பண்ணிவிட்டு பண்ண முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.